टीचर 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 என்ன தம்பி? வணக்கம். ஜங்ஷன்ல ஒரு போட்டோ ஸ்டுடியோல வர்க் பண்றேன். மியூசிக் கத்துக்கணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. அடிக்கடி இந்த பக்கம் பைக்ல போகும்போது பாத்திருக்கேன். உங்க மியூசிக் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கேன். சரி, வரலாமா டீச்சர்? கண்டிப்பா நீங்க வாங்க. இந்த காலத்துல பணம் சம்பாதிக்கிற மோட்டிவேஷன்ல தான் எல்லாரும் இருக்காங்க. ஆனா நீங்க மியூசிக் கத்துக்கணும்னு ஆர்வத்தோட வந்திருக்கீங்க. கண்டிப்பா வாங்க. நாளை காலையில 9 மணிக்கு வந்துருங்க. சரிங்க டீச்சர். சங்கீதா, நீ பேசிக் சொல்லிக் கொடு, நான் கிச்சன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி மேடம். இங்க எதுக்கு வந்த? சங்கீதாவை கத்துக்க வந்தேன். என்னது? இல்ல, சங்கீதம் கத்துக்க வந்தமா. நீ எதுக்கு வந்தன்னு எனக்கு தெரியும். இனிமே வராத. அப்ப நீ வராத? அத நீ ஏன் சொல்ற? நான் கிளாஸுக்கு வர கூட நீ எப்படி சொல்ற? சண்டை இங்க பாருங்க மேடம், சங்கீதம் கத்துக்கிற மூஞ்சிலாம் உனக்கு கிடையாது. நீ ஆடு மாடு மேய்க்க தான் லாக்கின்னு சொல்லி சொல்றா மேடம். இனிமேல நீ கிளாஸுக்குலாம் வராத அப்படின்னு சொல்லி சொல்றா. என்னன்னு கேளுங்க மேடம். இங்க பாருமா, சங்கீதம்ன்றது இறைவன் கொடுத்த வரம். அதை நீயும் நானும் தடுக்க கூடாது. அந்த தம்பி முகத்தை பாருமா, இசைஞானம் அப்படியே தெரியுது. நீ என்னம்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்ன சொல்லலாம் அக்கா? பவர் எப்படி? கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கிள். ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள், ஆசைப்பட்டு ஏறி கோடி ஐயாவோட பைக்கிள். குரங்க மாதிரி இந்த பஸ் வேற இன்னும் வரல. இவன் வேற ஓவர சீன் போட்டு இருக்கான். ஓஹோ, இவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்க, நீ லவ் பண்ணிட்டு இருக்கியா? ஏண்டா டேய், உனக்காக நான் எவ்வளவு போராடிட்டு இருக்கேன், நீ என்னடானா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி பொம்பளை புள்ள பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கியடா? ஐயோ, பொண்ணுங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தவன் பல பேர் இன்னைக்கு ஆமா ஆமா நடு ரோட்ல வந்து நிக்கிறான். ஆமா, பாத்துக்க. ஏண்டா, உன்னை வளர்க்கறதுக்கு உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, நீ என்னடா ஊம மாதிரி இருந்துகிட்டு இப்படி தெருத்துறவ சுத்திட்டு இருக்க பொம்பளை புள்ள பின்னாடி? அம்மா அம்மா ப்ளீஸ் அம்மா, உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு கடப்பக்க வா, உன் காலை உடைக்கிறேன். ஐயோ, மானம் போயிட்டு இருக்க, நான் வேற பார்க்கால. மவனா கேவல பத்திட்டியடா, நீ வாரம் குட்டையா உன்ன. வணக்கம் மாப்பிள்ள. ஆயிடா வா மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள இவ்வளோ டல்லா இருக்க? இல்லைடா, குட்டையன் காலையில என் ஆள் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டான்டா. என்னை போலவே இருப்பான். விடக்கூடாது, அமுக்குதான். மாப்பிள்ள வா, மாப்பிள்ள வா.
ஏய் மாப்ள, குட்டை என்ன தூக்கிட்டீங்களாடா? தூக்கி வச்சுப்ள, சீக்கிரம் வா. இந்த உடனே வரேன்டா. டேய், எவன்டா எங்க மாமா அடிச்சது? டேய், நாட்டுக்கோழியும் வாத்து முட்டையும் சாப்பிட்ட வயரம் மாஜ கட்டடா இது. எவனா தைரியம் இருந்தா மேல கை வச்சு பாருங்கடா பாப்போம். இதுக்கு அவங்கள பரவாயில்லடா. என்னமாமா வந்து உங்களை காப்பாத்திட்டானா? டேய், நீ வந்ததுக்கு அப்புறம் தான்டா ஓவராவே அடிச்சானுங்க. நானே ஒரு ஆண்டி கரெக்ட் பண்றதுக்காக மாமா சீனை போட்டுட்டு இருக்கமா. ஓகே, இப்போ அந்த ஆண்டி வந்துகிட்டு இருக்காங்க, நான் ஆக்ட் பண்ணுவேன், அதுக்கு தகுந்த மாதிரி நீ கோஆப்ரேட் பண்ணணும், சரியா? நீ போகும்போது உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன். ஓகே, சின்ன மணி குயிலே மெல்ல வரும் மயிலே. ஆண்டி, இந்த அங்கிள் தொல்லை தாங்க முடியல. இவன் தொல்லை என்னால இருந்தா தாங்க முடியல. ஆண்டி, நீங்க தான் அங்கிளுக்கு சரியான ஆளு, என்ன ஆளு விடுங்கப்பா. மேடம், மேடம் என்ன பாத்துக்கிட்ட சொல்லிருக்காங்கல்ல, என்ன பார்த்தா உனக்கு ஏன் இவ்வளவு கோவம்? பின்ன இந்த பொண்ணத லவ் பண்றேன், இந்த பொண்ணத கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு உங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்ல உனக்கு? நீ எல்லாம் பேச வந்துட்ட. ஏய், இப்ப என்னடி உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? எந்திரிடி, நீ முதல்ல எந்திரி, நானும் பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு. வா. ஏய், இங்க எது கூட்டிட்டு வந்தே? அம்மா பாக்க போறேன்னு சொன்னே. பசிக்குது, சாப்பிட்டு போலாம் வாடி. ஃபர்ஸ்ட் அம்மா பாப்போம், அப்புறமா வந்து சாப்பிடலாம். வாங்கற இல்ல, சொல்லவே கேட்க மாட்டான். அங்க உட்காரலாம் வா. ஓகே. போ. சார், என்ன சார் சாப்பிடுறீங்க? முதல்ல ரெண்டு ஆரஞ்சு. ஆரஞ்சு ஜூஸ். சரிங்க சார். ஏய் மணி, எங்கடா இருக்கேன்? நான் இங்க சீப்ஸ் கோட்ல இருக்கேன், பசங்களோட சீக்கிரம் வாடா நீ. கோவமா இருக்காத, நார்மலா இரு, சரியா? போறேன்டா. அம்மா கிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலடா. அம்மா காலடி தெரியுமாப்ள, அவங்களே ஒரு நல்ல நாள் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா?